வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாவது மாதம் டிசம்பர் மாதம் தமிழகம் முழுவதுமே பார்த்தங்கன்னா பரவலாக மழை இருக்கிறது பரவலாக அஞ்சாந்தேதி பத்தாந்தேதி இருபதாந்தேதி முப்பத்தி ஒன்றாந்தேதி முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி பன்னெண்டாவது மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி இந்த ஏரியாவில் நான் சொன்ன அஞ்சாந்தேதி பத்தாந்தேதி இருபதாந்தேதி முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி இந்த நாளிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவலாக புயல் புயல் வந்து கனத்த புயல்னு சொல்ல முடியாது பரவலான புயல் இருக்க வறுச்சியாக பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு புயல் அப்படியே தொடர்ந்து அப்படியே ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும் பார்த்துக்கோங்க இது வந்து கவனமாக நீங்கள் அந்த நேரம் வெள்ளாமை போடக்கூடவர்கள் என்னென்ன இந்த டயத்தில் இதை பயிர் பண்ணால் என்னென்ன இதுக்கெல்லாம் சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பார்த்துங்க விவசாயிகள் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை பயன்படுத்தினா நல்லது ரெண்டாவது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் முழுவதும் தமிழகம் முழுவதும் யாருமே கோதும்பை விதைக்கவே கிடையாது யாரும் விதைக்கலை இந்த வருஷம் பார்த்தங்கன்னா எங்கள் இடத்துல நாங்கள் கோதும்பை தமிழ்நாட்டில் விதைப்போம் அப்படின்னு வச்சுருக்குறோம் அது பார்த்தங்கன்னா மத்திய பிரதேசத்துலேருந்து கோதும்பை வாங்கிட்டு வந்திருக்குறோம் ஆமாம் ஒரு ஐம்பது கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம் அதை விதச்சி எப்படி தமிழ்நாட்டில் எப்படி வருது பார்ப்போம் அப்படின்னு அதனால் எதெல்லாம் ஒரு இதாக இருக்கக்கூடிய தாவரங்களை நீங்கள் போடுவது நல்லது மக்களுக்கு புதுசு புதுசாக எதையாவது ஒன்றை சொல்லணும் இல்லை காமிக்கணும் ஆனால் இப்பொழுது யூடியூப்பில் எவ்வளவோ விஷயங்களை நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது பார்த்துக்கோங்க இது நான் சொல்லுவதை கவனமாக இதை நீங்கள் எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள் யூடியூப் சேனலில் நல்லது எங்கள் அப்பார் சமூக நல அறக்கட்டளை சார்பாக எங்கள் அம்மையப்பர் யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் நாங்கள் இன்னும் சில நாட்களில் தமிழகம் முழுவதும் ஆரோக்கிய விழிப்புணர்ச்சி முகாம் நடத்த வருகிறோம் ஆகையால் ஒவ்வொருவரும் நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள் இது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபட முடியும் உணவு முறைகள் எப்படி என்று எல்லா விஷயங்களும் நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம் நீங்களும் அதை கண்டிப்பாக இருந்து கொண்டு நோயில்லாமல் நிச்சயமாக நீங்கள் வாழ வேண்டும் பாருங்கள் அதனால் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் பாருங்கள் அங்கே வந்து மூலிகை கண்காட்சியும் வச்சுருப்போம் பாருங்கள் வணக்கம்